வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, சிஆர்டி டிவியில், அதாவது கவர்மெண்ட் டிவி, எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன் சைடாக தெரியும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வீடியோ தெரியும், அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். அது லெஃப்ட் ரைட் எப்படின்னா மாறிக்கடே இருக்கும். ஒரு சைடு வீடியோ தெரியாமல் பிளாக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவிலேயே காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக்காக இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியுது, அதே இந்த சைடு பிளாக்காக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா வீடியோ தெரியாமலும் இருக்கும், அதாவது ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும் வரும், வீடியோ எதுவும் தெரியாது, மெனு தெரியாத கடை, அந்த மாதிரி ஃபால்ட்டும் இருக்கும். இல்லை ஒரு சில டிவிங்களில் வீடியோவும் தெரியும், ஆனால் ஒன் சைடு பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி ஃபால்ட் இருந்ததுன்னா எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் மெனுவெலாம் ப்ரெஸ் பண்ணுறேன், டிவி சேனல் எல்லாமே மாறுது, ஆனால் மெனு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல. சேனல் மாறுது, இல்லை சவுண்ட் எல்லாமே வருது, ஆனால் அந்த இமேஜ் எதுவும் தெரியல. ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும்தான் வருது, இமேஜ் எதுவும் தெரியல. லோகோவும் வரல, லோகோவும் பார்த்தீங்கன்னா வரல, மெனுவும் பார்த்தீங்கன்னா தெரியல. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஓப்பன் பண்ணிட்டேன். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CTV 11509. இந்த மாடலில் நான் சொல்கிறது கரெக்டாக பொருந்தோம், இல்லை மற்ற டிவிங்களுக்கும் பொருந்தோம். இதே மாதிரி இன்னொரு கிட் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அந்த நான் சொல்கிற காம்பனன்ஸ் வந்து பொசிஷன் மட்டும்தான் மாறும், மற்றபடி இதை பார்த்தே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபால்ட் இருந்ததுனாவே கண்டிப்பாக இந்த ஹரிசாண்டல் செக்ஷனில் தான் ஃபால்ட் இருக்கும். அந்த எல்லாவற்றை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு காம்பனன்ஸ் தான் ஃபால்ட் இருக்கும். அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸர்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துருவாங்க, மெமரி சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்ட் ஏதாச்சும் ட்ராப் ஆகுதான்ட்டு எதாவது செக் பண்ணி பார்ப்பாங்க, ஆனாலும் ரெடி பண்ண முடியாது. மெயின் ஐசியை சுற்றி இருக்கிற கான்ஃபரன்ஸ் கடை, முக்கியமான கான்ஃபரன்ஸ் எல்லாம் கடை சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஆனாலும் அந்த ஃபால்ட்டு சால்வ் ஆகிருக்காது. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா மேலேருந்து கீழே இருக்குது, அதாவது சென்டராக ஒரு கோடு இருந்தாவோ டிஸ்பிளேவில், இல்லை கார்னரில் மேலேருந்து பிளாக்காக இருந்தாவோ கண்டிப்பாக ஹரிசாண்டல் செக்ஷனில் தான் ஃபால்ட் இருக்கும். அதனால் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் குயிக்காக டிவியை சரி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் செக்ஷனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனர் டையோடு இருக்கும், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபால்ட்னா இந்த ஜீனர் தான் ஃபால்ட் இருக்கும், மற்றபடி அதிகமாக ஒரு 80% இது தான் ஃபால்ட் இருக்கும், மற்ற எதுவும் காரணம் இருக்காது. அது எப்படின்னு நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டே மல்டிமீட்டரை ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிவிட்டு டயோட் மோடில் வச்சுக்கலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு மல்டிமீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன். பிளாக் லீடை பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த டயோட் மேலில் வைக்கிறப்ப கண்டினியூட்டி காட்டுது, அதாவது ஷார்ட்டு காட்டுது. கிரவுண்டில் எப்படி காட்டுமே அதே மாதிரி காட்டுது. அப்போ அது கன்ஃபார்மாக அந்த ஜிஎன்ஏ டயோடு தான் ஃபால்ட் ஆயிடுச்சு. ஈன டையோட அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா D416 அப்படின்ட்டு அதில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்டில் இருக்கிற ஜீனர் தான் ஃபால்ட்டு. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், ட்ரைசால்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 5V ஜீனர் டையோடு, அதில் நான் கேமராவில் என்னால் காட்ட முடியல, ஒரு மாதிரி கிளாரிட்டினால அந்த கேமராவில் கரெக்டாக என்னால் அதை காட்ட முடியல. இருந்தாலும் அது 5V ஜீனரு, 5C1 அந்த மாதிரி ஏதோ ஒன்று ப்ரிண்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா 5Z1 அந்த மாதிரி ப்ரிண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாவே 5.1V ஜீனர் டையோடுங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு நியூவாக ஒன்று எடுத்துக்கலாம். கரெக்டாக 5V ஜீனர் தான் போடணும். அது என்ன பொசிஷனில் இருக்குது அதே பொசிஷனில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மார்க் இருக்கும் பாருங்கள், ஒரு கோடு மாதிரி, அந்த அதே மாதிரி ஜீனர்லேயும் ஒரு பிளாக் கலர் மார்க் இருக்கும், அதை அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி சால்டர் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்லாம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்மாக க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிவியை ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வருது. அதில் தான் பார்த்தீங்கன்னா முன்ன லோகோவே தெரியல, வெறும் ப்ளூ கலராக மட்டும்தான் இருந்தது, லோகோ எதுவும் தெரியாது இருந்தது, இந்த பக்கம் பிளாக்காக இருந்தது. அது எல்லாமே அந்த ப்ராப்ளம் எல்லாமே இப்போ சால்வ் ஆகிடுச்சு.
மெனுவை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். மெனுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ரிமோட்டில் மெனு ஓப்பன் பண்ணாலும் சரியாக ஒர்க் ஆகுது. இப்போ ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டேன். நான் இப்போ இந்த டிப்ஸ் சொன்னதுனால இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகேவா? இது இது மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபால்ட்டுனால் இந்த ஜீனர் தான் ஃபால்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்களா வெயில் அதிகமாக இருக்குது. அக்னி நட்சத்திரங்கிறதுனால வெயில் ஓவராக இருக்குது. அதனால் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போல் நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ரெகுலராக நாம் போடுற வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.